ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஓகே, இன்றைக்கி என்னடா இவ்வளோ எனர்ஜியாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாளைக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வீடியோ போட்டு, ஸோ இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் மறந்துருப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். பரவாயில்ல, இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட போகிறோம். ஓகே, இனிமேல் நம்ம சேனல் எல்லோரும் ஞாபகம். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா அதாவது மதியம் ஒரு 1 மணி இல்லை 12 மணிக்கு பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். ஸோ சொல்லப்போனால் டெய்லி 2 வீடியோ கூட வரலாம். ஸோ ஓகேவா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் இன்னி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. கட்டாயம்லாம் படத்தில். ஸோ நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? சரி ரைட்டு, இன்றைக்கி என்னடா கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ முன்னாடி ஸ்க்ரீனை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் பேட்ச் அப்டேட்டு. அதாவது பேட்ச் அப்டேட்டுன்றது சொல்கிறத விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸு. அதாவது இந்த மெயின்டெனன்ஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிடிக்காத ஒரு நாள்னா அது இன்றைக்காக தான் இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ்னு ஒரு இந்த ஃப்ரீ ஃபயர் இப்போ நாளைக்கு பேட்ச் அப்டேட் ஆக போகுதுன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் மெயின்டெனன்ஸ்னு என்னென்னு. ஸோ அதை நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே, அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெயின்டெனன்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா காலை 9 மணிலிருந்து நைட்டு பார்த்திங்கன்னா சீஸ் நைட்டுங்கிறேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 o'clock முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 o'clock, அதாவது நம்ம 5:40 பார்த்திங்கன்னா கேம் ஓப்பன் ஆகிருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 6 மேலே, அதாவது 6:30, 7 மெயின்டெனன்ஸ் அப்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ ஃபயர் கரேனாக்கான கையில் தான் இருக்குது, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனிவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 o'clock, 4 o'clockே கேம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லது. ஓகே, இந்த மெயின்டெனஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் அப்டேட் வரப்போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா என்ன தரானுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட்டு மெயின்டெனன்ஸ்னு போட்டு அந்த ஸ்வைப் லெஃப்ட் அப்படின்னு போட்டுருப்பானுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த இது கேரக்டர் இல்லை பண்டிலான்னு தெரில, ஓகே என்னன்னு தெரில. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 5 வரப்போது, அதாவது புது சீசன் வரப்போது. யாரெல்லாம் ஹீரோக்கு போயிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, திரும்பி நீங்கள் பார்த்திங்கன்னா சில்வர் இல்லை இருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டுலேயோ சில்வர்லேயோ இருப்பீங்க. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா MP5, அதாவது கோல்டு 3 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா MP5 கோல்டன் ஸ்கின் தராங்க. அது P90க்கு எப்படி தந்துருந்தாங்க இந்த சீசன், அதேமாரி MP5க்கு தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமிங் சூன் போட்டு டைனாமிக் டோன் போட்டுருக்கானுங்க. அது என்னன்னு தெரியல, ஃபைண்ட் யுவர் பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல சரியா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படி குத்துற மாதிரி, என்னன்னு தெரியல. அப்புறம் நியூ ட்ரைனிங் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போது. நியூ ட்ரைனிங் ரவுண்ட்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது பெருசு பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபியூச்சர்ஸ் இன் கிளாசிக் மோட்னு போட்டு ஒரு லூட் பாக்ஸ் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கத்தி மாதிரி நம்ம கொடுத்துருவானுங்க. அது என்ன தெரியல, நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். கீழ் லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா பேட்ச் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா நேராக அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். ஸோ க்ரோம், எல்லாரும் க்ரோம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட க்ரோம்குள்ளே போயிடும். க்ரோம்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போனீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் என்னெல்லாம் நம்மளுக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த பேட்ச்க்கு அப்புறம் வரப்போதோ பேட்ச், அதாவது OB26 அப்டேட் நம்ம பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நம்மளுக்கு அப்டேட்ஸ் கேம் குள்ள இருக்க போதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க, இது எல்லாம் தான். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த M10 அப்புறம் UMP இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் இந்த வெக்டர், அதாவது இனிமேல் டபுள் வெக்டர் யூசர்ஸ்லாம் அவ்வளோதான், டாட்டா பை பை தான். ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் வெக்டர் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் கம்மி பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நீங்களே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த பேட்ச் நோட்ஸ் கொடுத்து போய் பாருங்க, என்னெல்லாம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஏற்ற போகிறாங்க, என்னெல்லாம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இறக்க போகிறாங்க. UMP M10 இந்த மாதிரி இந்த கணக்குலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஏற்ற போகிறாங்க. க்ரோஸா இந்த கணக்குலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஏற்ற போகிறாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டரு டபுள் பேரல், மெயினாக டபுள் பேரலுக்குலாம் பார்த்தீங்கன்னா பவர் கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, டபுள் பேரலுக்கு கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பேரலுக்கு பவர் கம்மி பண்ண போகிறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ரைட் விட்டுங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் கரேனாக்காரன் கையில் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இப்போ அவ்வளோதான் இதை பற்றியா இந்த மெயின்டெனன்ஸு. ஸோ அவ்வளோதானு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கோப்ரான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறானுங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கோப்ரான் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் க்ரோனோ எப்படி அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் கோப்ரா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோடிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா அதில் பைக் ஸ்கின் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஸ்கின் பாருங்கள், ஸோ செம்மையாக இருக்குது இந்த பைக் ஸ்கின், உண்மையிலே வேற லெவலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் ஸ்கின் தான் உண்மையிலே வந்தக்கப்புறம் பயங்கர மாஸ் காமிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோப்ரா ப்ராஜெக்ட் கோப்ரா ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் பைக் ஸ்கின் வருது, கன் ஸ்கின் வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது, எல்லாம் வந்தக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் நம்ம சர்வருக்கு February 14 கன்ஃபார்ம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 70-80% வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது கிஃப்ட் மீ ப்ளீஸ் இந்த ஈவெண்ட் பேர். இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே,
இந்த கிஃப்ட் மீ ப்ளீஸ் இந்த ஈவெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிக்கலாம். ஸோ அது எவ்வளோ டைமண்ட்ஸோ அது அந்த டைமண்ட்ஸ்க்கு நீங்கள் இப்போ ஒரு 250 டைமண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் அனுப்புறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அந்த கிஃப்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் என்ன கிஃப்ட் அனுப்புறீங்களோ அது அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு. ஆனால் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னு உண்மையில வேற லெவலே. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய நான் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் வந்துச்சுன்னா உண்மையிலே வேற லெவல். ஏன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 50% வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலண்டைன்ஸ் டே கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அதனால பார்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்லேயே பிடிச்ச ஈவெண்ட்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச ஈவெண்ட்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு. வந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சைனீஸ்காரலாம் ஐயோயோ ஓ ரைட் விடுங்க, எதுக்கு போகிறாம பட்டுக்கிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேர்சூட் ஸ்கின் தரானுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்ட் ஸ்கின் தரானுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு டிஷர்ட் தரானுங்க. அந்த டிஷர்ட் அவ்வளோ காலாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின் தராங்க, க்ளோவல் ஸ்கின் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது, ரொம்பலாம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா மாதிரி இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லூட் பாக்ஸாக இருக்கலாம், அப்படின்னா வேறு ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ லூட் பாக்ஸ் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச லூட் பாக்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு அது தெரிஞ்சால் என்னென்னு சொல்லுங்கள். சரி ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த ஹைலைட்டான ப்ரைஸ் என்ன, அதாவது ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிரட்டலாக இருக்குது. அந்த கேரக்டர் நம்மளுக்கு ஃப்ரீயாக தரானுங்களா இல்லை டைமண்ட்ஸ் பிடிங்க தரானுங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக டைமண்ட்ஸ் பிடிங்க தருவானுங்க. சரி ரைட் விடுங்க, அப்போ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குற விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ கைஸ், லவ் யூ நண்பா, ஸ்டார்ட்டா பாய் பாய், லவ் யூ நண்பா.